டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது மிருணாலினி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எவ்வளவுதான் தொழில்நுட்பமும் டெக்னாலஜியும் ஒரு பக்கம் வந்து விஞ்ஞானமும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும், நம்ம எல்லாரும் நம்மளுடைய பழமை வாய்ந்த சில பொக்கிஷங்களை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்களை நடத்திட்டுருக்கோம். அதில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இயற்கை மருத்துவம். ஸோ இயற்கை மருத்துவமா என்னப்பா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பரபரப்பாக ஓடிட்டுருக்க சூழலில் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போமா, இப்போ வந்து இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயற்கை மருத்துவத்தை நோக்கி தான் இப்போ இருக்கிற பல பேர் வந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்படி வந்து இயற்கை முறையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதான் பல பேருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம பேசுவோம். இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது, குறிப்பாக இயற்கை மருத்துவத்தினால எந்த பிரச்சனைகளும் வராமல் எப்படி தடுப்பது அப்படின்னும், ஆயுர்வேதா, சித்தா, யோகா, மெடிடேஷன் இப்படிங்கிற ஒரு நாலு அம்சங்களை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப தெளிவாக ஆரோக்கியமாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத ஆயுஷ்மான் நேச்சக்யோ ஹெல்த் சென்டரினுடைய எம்டி டாக்டர் ராமன் சுந்தரவேலு அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. பேசுறதுக்காக அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், என்னுடைய முதல் கேள்வியா, இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான சூழலில் மக்கள் வந்து இயற்கை மருத்துவத்தை நோக்கி எதற்காக போகணும்? கண்டிப்பாகம்மா. அதாவது இன்ன அதாவது ஆல் யுவர் மாடர்ன் மெடிசன் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் பேஸ்டு. கெமிக்கல் பேஸ்டுன்னு சொன்னாலே சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், பக்க விளைவுன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் வந்து என்னமோ கெமிக்கல்லையே பிறந்து வளர்ந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இந்த கெமிக்கல் ட்ரக்ஸே வந்து ஒன்லி 100-110 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் 1900-2000 நீங்கள் இலை, செடி, கொடி, தலை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க மருந்துன்ட்டு. இப்போ நம்ம கெமிக்கல் என்ன போகிறீங்கன்னா குயிக் ஃபிக்ஸ், உடனே இப்படி உடனே சேர்த்துறது. பட் ஆல் திஸ் ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ். இந்த சைட் எஃபெக்ட்ஸு தடுக்கணுன்றதுனால தான் நம்ம கெமிக்கலை விட்டு வெளில வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. முதல்ல வந்து எப்படின்னா, குவான்டிஃபைடாக ரிசல்ட் கொடுக்க முடியுமா இயற்கையால், இயற்கை வைத்தியத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. இப்போ வந்து மாடர்ன் மெடிசனுக்கு ஈக்குவலாக குவான்டிஃபைடாக நம்ம பண்ண முடியுது. சரி, நாங்கள் பெரிய ஹெல்த் ஒரு 250 பேர் ஹாஸ்பிட்டல் நடத்த முடியுது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எல்லாமே இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸு, லாட் ஆஃப் ஏன்னா சைட் எஃபெக்ட் ஃப்ரீ ட்ரக்லெஸ் தெரப்பீஸ் இந்த மாதிரி இது நோக்கி தான் போயிட்டுருக்காங்க இப்போ அமெரிக்கா. ஏன்னா நிறைய இந்த கெமிக்கல் ட்ரக்கிங்கோட பிரச்சனைகளை வந்து ஆல்ரெடி பீப்புள் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒபிசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் இரிவர்சிபிள் டேமேஜ். இப்போ அமெரிக்காவில் மோர் தென் 50% ஆஃப் த சில்ட்ரன் பிலோ 18 ஆர் ஒபீஸ், அது குண்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள இப்போ நீங்கள் திருப்ப முடியுமா என்னன்னு பார்த்தா, சம்வேர் ஒரு 1940s ஒயிட் ரெவல்யூஷன் ஒன்று பண்ணாங்க. மாட்டுக்கு வந்து பன்னியோட ஹார்மோனை கொடுத்து குண்டாக்குறது, நிறைய பால் குடிக்கிறதுன்னு எடுத்தாங்க. அப்போ அந்த தாத்தா பெருசானார், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 6 அடியில் ஆள் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே ஓபிஎஸ். நம்ம சொல்லுவோம் பீட்ஸா பர்கர் சாப்பிட்டோம் அதனாலன்ட்டு, கண்டிப்பாக கிடையாது. அதாவது என்ன, நீங்கள் எந்த மாட்டை வந்து கொடுக்கறதுக்கு பன்னியோட ஹார்மோனை யூஸ் பண்ணீங்களோ, அண்ட் தட் ஹார்மோன் ஹேஸ் நாட் பீன் இன்ஜெஸ்டட், இட் ஹாஸ் பீன் பாஸ்ட் ஆன் டு ஜென்ரேஷன்ஸ். நவ் இட் ஹஸ் இப்போ அந்த குழந்தைங்க வந்துருச்சு, இப்போ டிஎன்ஏ லெவல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து இப்போ கெமிக்கல் ட்ரக்கிங்கோட மெயின் ரிசர்ச். அதுக்கு தான் இயற்கையை நோக்கி வாங்கன்னு சொல்கிறோம் நம்ம ஆர்கனைசேஷன்லாம், இதுக்காக தான் நடத்துகிறோம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த இயற்கை மருத்துவத்தில் எந்தெந்த அம்சங்களை பயன்படுத்தி இப்போ உங்களுடைய ஹெல்த் சென்டரில் நீங்கள் வந்து மருத்துவத்தை வழங்கிட்டுருக்கீங்க? அதுமா, இயற்கை மருத்துவத்துக்கு நான் சொந்தக்காரர் கிடையாது, யாரும் சொந்தக்காரர் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. யோகான்றதும் ஒரு 5000-10000 வருஷம் எல்லாமே நம்ம இது ஏன்ஷியன்ட் விஸ்டம் தான். இதை யார் ஒரு ஒரு சமயத்தில் ஒரு ஒருத்தர் எடுத்து வந்து கொடுப்பாங்க, அது நல்லா இருந்ததுன்னா ஜனங்கள் ஏற்றுக்குவாங்க, அவங்க பின்னாடி வருவாங்க. இவ்வளோ தான், இது நடந்துக்கிட்டு தான் இருந்து இருக்குது, நடந்துக்கிட்டும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இயற்கை மருத்துவத்தில் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பழைய காலத்துலேயே எப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்ஜிங் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி, அதாவது உடலில் இருக்கிற டாக்ஸிக் வேஸ்ட் லோடு எடுக்கணும். இப்போ டாக்ஸிக் லோடு ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வெறும் கழிவுகள், கழிவுகள்னால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுன்னு வாங்க, விரதம்னு வாங்க, அப்புறம் வாரத்துக்கு ஒரு தூரம் விளக்கு எண்ணெய் குடிக்கிறதுன்னு வாங்க, இப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் விட்டு நம்ம வெளில வந்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ டேக் இன் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் உள்ளே போய் ஒரு ஒரு உள்ளே குக்க அது சேரும்போது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கொலன் கிளென்சிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை கிளென்ஸ் பண்ணுறது வேறு ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு டாக்டர் எனக்கு தலைவலி தலைவலின்னு வந்திருப்பாங்க. பார்த்தா கொலன் கிளென்சிங் பண்ண பிறகு தலையில் இருக்கிற வலி இது இல்லையோ, அந்த மாதிரி. சி, யூ டோன்ட் நோ வேர் வென் த டாக்ஸிக் லோடு எங்கெங்கே போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது. அதனால் ஃபஸ்ட்டு இயற்கை வைத்தியம்னு சொன்னாலே டாக்ஸிக் லோடு ரிமூவல் ஃப்ரம் யுவர் பாடி. ரெண்டாவது ஆக்சிஜனேஷன். ஆக்சிஜனேஷன் ஏன் தேவைப்படுதுன்னு சொன்னால், உங்கள் உடம்பே மேடப் ஆஃப் செல்ஸு, அந்த செல்லுக்கு சாப்பாடு வந்து ஆக்சிஜன் மட்டும்தான். நான் சொல்கிறது எல்லாமே சயின்ஸு, என் நெட்டில் எங்கே வேணால் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இயற்கை வைத்தியர் அப்படின்னா அப்படிலாம் என்ன நாட்டு பொறுத்த ஆளுலாம் இல்லை, நான் அமெரிக்காவில் படித்தவன், இது நல்லாவே விஷயம் சொல்லுவேன். ஸோ அப்போது ரெண்டாவது ஆக்சிஜனேஷன். இந்த ஆக்சிஜனேஷன் நடக்கணும். இது அதுக்கு கேரியர் வந்து வாட்டர்.
இந்த அந்த பிளட் எங்கடா உடம்புல வாட்டர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் இஸ் 82% வாட்டர். ஸோ இது நல்லா கரெக்டாக உள் உடம்பு வச்சுருந்தீங்கன்னா நேராக உள்ளே போய் சேரும். இது ஒன்று. ரெண்டு மூணாவது கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் அசிடிட்டி இந்த பிளட் ரிமூவல் த்ரூ பிரெத்து. ஒழுங்காக மூச்சு விட்டு அந்த காற்று மூலமாக நீங்கள் வெளியில் அந்த இப்போ பிளட்டோட அசிடிட்டியை எடுத்தீங்கன்னா உடல் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா பிளட்டோட பிஹெச் வந்து 7.35 to 7.45, தட் இஸ் ஆன் த ப்ளஸ் சைட், பாசிட்டிவ் சைட். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அசிடிக்காக இருக்கும். இந்த யூரின் டெஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அசிடிக் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம், எல்லாம் டிக் அடிப்பான். அது தப்பு. தட் ஷோஸ் யுவர் இன்னர் பாடி இஸ் நாட் ப்ராப்பர். ஸோ மூணு சொன்னேன். நாலாவது வந்து இயற்கை மருத்துவத்தில் உணவே மருந்து மருந்தே உணவுணும். அதாவது ஹிப்போக்ரட்டிஸ் தியரின்னு சொன்னாலும் சரி, நம்ம தேரின்னு சொன்னாலும் சரி, ஃபுட் இஸ் தை மெடிசன், மெடிசின் இஸ் தை ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. அண்ட் இது குணப்படுத்துமான்னு சொன்னால் கண்டிப்பாக குணப்படுத்தும். 1000 பேர் விவிவிஐபிஸ் வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம், பண்ணுறோம், எல்லா ரிசல்ட்ஸ் இருக்கிறது தான் வர்றாங்க. இட் இஸ் பாசிபிள். நிச்சயமாக எல்லாமே இப்போ இந்த தருணத்தில் இயற்கை மருத்துவத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க சென்னையிலேருந்து ஜாஹிர் ஹுசேன். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அதிகமா சுகர் உள்ளவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. மாத்திரை மருந்து இதெல்லாம் போடுறாங்க, இன்சுலின் ஊசி போடுறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இயற்கை மருத்துவத்துல எந்த மாதிரியான மருத்துவம் பண்ணா நல்லது அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே எல்லாருக்கும். சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்களை மாதிரி பல பேருடைய கேள்வி இதான் இருக்கு, டயபெட்டிஸ்க்கு ஒரு தீர்வு. டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்லும் போது இட் இஸ் கால்டு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அது ஒரு வியாதின்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மாடர்ன் டாக்டர்ஸ் கேட்டாலும் சரி, யாரை கேட்டாலும் சரி, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ஏன் வருதுன்னா நீங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து தப்பாக வாழ்றதுனால வருது. ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த அப்ரோச் டு டயபெட்டிஸே வந்து நம்ம ஊரில் சில எல்லாரையும் சொல்ல மாட்டேன். சில பேர் இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா போன உடனே மாத்திரையை போட்டுருவாங்க. 500 mg, 1000 mg சொல்லிட்டு ஒரு மெட்ஃபார்மின் போட்டாங்கன்னா இட் யூ கோ இன் டு மெடிசன், யூ கேனாட் கம் அவுட் ஆஃப் மெடிசன், வெளில வர முடியாது. அதனால் கூடிய மட்டும் ஒரு டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொன்னால் ஒரு 10 நீங்கள் வந்து வாழ்க்கை முறை மாற்றத்திலேயே காரியம் இருந்து நடைபெற்று அது இதுலேயே வந்து ஒரு 10-15 தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசனுக்கு போகலாம். ஸோ அதுக்குள்ளே 60 ஆகிடும், 65 ஆகிடும், நீங்கள் அது ஹெல்த்தியாகவே வாழலாம். இன்னொன்று ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. அவர் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். A diabetic person, he lives longer than a normal person without disease. Great. Because a diabetic person is forewarned. அவனை முன்கூட்டியே வார்ன் பண்ணிடுறாங்க. வார்ன் பண்ணி உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கப்பா, நடை இதை சாப்பிடாதே, இதை சாப்பிடு, இப்படியெல்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயபெட்டிஸ் பர்சன் நிறைய வாழ்கிறாங்கன்றாங்க. அதே மாதிரி இந்த இன்சுலின் ஒன்று சொன்னார், கூடிய மட்டும் இன்சுலினுக்கு போகாமல் வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இன்றைக்கி நாங்கள்லாம் எங்ககிட்ட 100 இன்சுலின் எடுக்கிறவங்களாம் வருவாங்க எங்களுக்கு. அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வருவாங்க. சி கன்சிஸ்டண்ட்டாக ஒரே நேரத்தில் 300 எடுக்கிற இன்சுலின் எடுக்கிற பேஷண்ட் வருவாங்க. 10 பார்த்தீங்கன்னா போகும்போது இன்சுலின் விட்டுட்டு 20 விட்டுட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்களது யூடியூப் சேனலில் இருக்கும், ஆயுஷ்மான் சென்னைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதில் பார்க்கலாம். அண்டு 100% வித்தவுட் எனி இது கெமிக்கல்ஸ். பட் என்னென்னா வி வில் சேஞ்ச் யுவர் ஹோல். இன்றைக்கி நீங்கள் எங்ககிட்ட ஒரு 10 இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாடிஃபை பண்ணுறோம். காத்தால 5 இருந்தால் ஒரு வேலை பண்ணோம், அப்படியே பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாமல் வைத்தியம்னாமே வைத்தியத்தை பண்ணும்போது. ஆனால் எதுவுமே இங்கே வந்து இன்வெஸ்டிவ் கிடையாது. ஒரு ஊசி குத்த மாட்டோம், ரத்தம் எடுக்க மாட்டோம், ஒரு கத்தி வைக்க மாட்டோம், எதுவும் கிடையாது. பட் இட் இஸ் பாசிபிள். பட் ஆனால் எல்லாத்தையுமே குவான்டிஃபை பண்ணுவீங்க. குவான்டிஃபை மாடர்ன் மெடிசனுக்கும் ஒரு இந்த இயற்கை வைத்தியம் என்று சொல்லக்கூடிய நேச்சுரோபதி ஆகட்டும், சித்தா ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு அலோபதி அளவுக்கு இல்லை 1/10 கூட இப்போ பெருசாக இல்லாத இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலத்தில் குவான்டிஃபிகேஷனில் தான் தப்பு இருந்தது. அதாவது குவான்டிஃபிகேஷன் இருக்காது, தொட்டால் நல்லா ஆகிட்டீங்க, விதை சினி அப்படின்னு நல்லா ஆகிட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, வி குவான்டிஃபை மச் மச் பெட்டர் தென் தீஸ் பீப்புள். நீங்கள் மாடர்ன் லேபில் நீங்கள் இப்போ ஒரு கிட்னி 9 கிரியேட்டின் 9 போயிடுச்சுன்னா உடனே டயாலிசிஸ் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் 9.8 வர்றவங்களெல்லாம் கூட நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் வித்தவுட் டயாலிசிஸ். வித்தவுட் டயாலிசிஸ் வரும்போது இப்போ நாங்களும் யூரிக் ஆசிட் எடுக்கிறோம், கிரியேட்டின் எடுக்கிறோம், யூரியா எவ்வளோ எடுக்கிறோம், எல்லாமே பார்த்து பண்ணும்போது ஒரு 10 குறைஞ்சா தான் நம்ம வச்சுக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் போய் அவர்கிட்டே பார்த்துங்க, அடுத்து என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. யாரும் வி டோன்ட் ஹோல்ட் எனிபடி. பட் நேச்சர் கியூர் இஸ் ஏபிள் டு கிவ். நிச்சயமா அந்த இயற்கை மருத்துவத்தில் அளவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்குது அப்படின்னே பல பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ நவீன மருத்துவத்துக்கு அதுக்கு துணை போகிற வகையில் அதோட கம்பேரிட்டிவாக இந்த மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறது சார் சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க வேல் அருள் சீர்காழியிலிருந்து. வணக்கம் வேல்.
வணக்கம். உங்களுடைய தொலைக்காட்சி ஒளிய கம்மி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட விரைவா உங்களுடைய கேள்வியை கேளுங்க. கேக்குறேன் சார். உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. டாக்டர் சார் இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க. சார்ட்ட பேசணுமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு வந்துமா சுகர் வந்து 160 மேல இருந்ததுமா. அடுத்து வந்து சளி வந்து பைண்டிங் கம் மாதிரி இருந்தது. காலேஜ் ஒன்னு அப்படியே இந்த பைண்டிங் கம் மாதிரி வருது சளி. இயற்கை மருத்துவம் தான் இருக்கு. ஆல்ரெடி 2 வருஷமா இயற்கை மருத்துவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்துமா அந்த மேலாம் கருப்பு கருப்பு அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதான்மா இருக்கு, காலைல இருந்துச்சா பயமா இருக்கு. அதுதான் சார் உங்களுடைய கேள்வி என்ன? இப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால பயத்துல இருக்கீங்களா இல்ல என்ன சார் உங்களுடைய கேள்வி? அதான் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டுதான். உஷ்ணோப்புல லெவல் அதிகமாயிடுச்சா இப்போ? அதான் தேங்க்யூ வெரி மச். இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். இது நீங்க கரெக்ட் தான். ஈஸ்னோஃபிலிஸ் கவுண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரத்லெஸ், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ், வீசிங் இந்த மாதிரி எல்லாம் வரும். இதெல்லாம் கரெக்டு. இது எல்லாமே ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி தான். யாருமே வியாதியோட பிறக்கல சார். எக்ஸப்ட் ப்ராபப்ளி 0.01% வர வியாதியோட பிறக்கல. இன்னும் பெரும்பாலான வியாதிகள் நாங்களாக நம்மளாக காசு கொடுத்து நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு தப்பான வாழ்க்கை முறையினால் வாழ்ந்ததுனால வந்த வினைகள் தான். இப்போ நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நான் கடைசியாக உங்களுக்கு நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை காணுது. இப்போ இங்கே ஒரு முன்னாடியே ஒரு பாட்டில் 2 கிளாஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். அதில் நான் கடைசியாக எக்ஸாம்பிள்களை காட்டுறேன். இது எப்படியெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய முடியும் சார். உலகத்தில் மெட்ராஸ் இந்தியாவில் வேர்ல்டில் நிறைய சித்த வைத்தியர் இருக்கிறாரு, நிறைய ஆயுர்வேத வைத்தியர் இருக்கிறார், நிறைய அலோபதி டாக்டர் இருக்கிறார். நீங்கள் மட்டும் என்ன ஸ்பெஷலாக பண்ணிட்டு வந்துட போகிறீங்க? எப்படி வந்து டெலிவரன்ஸ் கிடைக்கும் அப்படி ஆயுஷ்மான் இயற்கை மருத்துவ மையத்தில் என்ன பண்ண முடியுது, எப்படி இவ்வளோ பேருக்கு நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக 2-3 சின்ன சின்ன விஷயத்து மூலமாக காட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து பெரிய அதிசயமாக இருக்கும், பட் சயின்டிஃபிக். இதில் ஒன்றும் எந்த விதமான இதுவும் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, எல்லாமே சர்டிஃபைட். FSSAI ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இருக்குது, ட்ரக் லைசன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் காட்டுவேன். ஒரு 10 மடங்கு ஒரு நீங்கள் இந்த மூலிகைகள்லேருந்து பவரை கொடுக்க முடியுன்றதை நான் காட்டுவேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே திருப்பியும் அதே சுகரு, பிபி இந்த மாதிரி தான் கேட்குறீங்க. இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் சார். இதெல்லாம் குவான்டிஃபைடாக குறைக்க முடியும். எங்கிட்ட வரும்போது ஒரு 20 மாத்திரை சாப்பிட்றவங்க கூட வரும்போது போகும்போது ஒரு 2 சத்து மாத்திரையோடு போவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ தைரியமாக கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியுதுன்னா ஆயிரக்கணக்கான பேர் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எங்களுக்கு 100 out of 100, ஐ கனாட் சே ஈவன் 1. ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் சொல்லுவீங்க, நான் வீட்டுக்கு போன பிறகு எனக்கு அப்படியே இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்லாம் கேட்பீங்க. அதாவது இட் டேக்ஸ் 2 hands டு மேக் நாய்ஸ். 2 கை தட்டினா தான். சும்மா நாங்கள் மட்டும் ஒன்று செஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒன்று செஞ்சாலும் சரி கிடையாது. நாங்கள் சொல்லி கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நாங்கள் வந்து உங்களை இந்த கெமிக்கல் ட்ரக்கிங்கை விட்டு வெளில கொண்டு வர்றோன்றது தான் எங்களோட குறிக்கோள். உடம்புல வந்து தேவையில்லாத கழிவுகள் தேவையில்லை, அதாவது கெமிக்கல்ஸ் தேவையில்லை.